இந்த வீடியோல நம்ம சென்னை பஸ் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம் நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்தெந்த பஸ் எந்தெந்த இடத்துல வந்துட்டு இருக்குன்னு லைவாவே பாக்கலாம் இது எஸ்இ டிசி மட்டும் இல்லாம எம்டிசி பஸ்ஸும் ட்ராக் பண்ணிக்கலாம் சென்னை ஆப்ன்றனால இது சென்னைக்கு மட்டும் நினைச்சுக்காதீங்க நீங்க எந்த சிட்டில இருக்கீங்களா எல்லா சிட்டிக்கும் இது உண்டு அதுக்கு பிளே ஸ்டோரில் போயிட்டு சென்னை பஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் லைவாக ட்ராக் பண்ண போகிற பஸ்ஸு எம்டிசியாக எஸ்சிடிசியான்னு கேட்குது நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் எஸ்சிடிசின்னு இப்போ சும்மா செலக்ட் பண்ணுறேன் மேலே எந்த டெஸ்டினேஷனாக ஒரு பஸ் நம்பர்னு இருக்கும் நீங்கள் எந்த இடத்துல ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்தோட பேர் போடுங்க இல்லைனா பஸ் நம்பர் தெரிஞ்சால் பஸ் நம்பரும் போட்டுக்கோங்க இப்போ சோர்ஸ் இருக்க இடத்துல நீங்கள் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த நீங்கள் டைப் பண்ணுங்கள் நீங்கள் என்டர் பண்ணிக்க அந்த ரெண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் எந்தெந்த பஸ்லாம் இருக்குன்னு டிஸ்பிளே ஆகும் டைமிங் டீட்டெயில்ஸோட உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எத்தனை மணிலேருந்து பஸ்ஸு நீங்கள் நினச்சிங்களோ அதை நீங்கள் அந்த டிபார்ட்ர்ட்டில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த பஸ் வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க பஸ் நம்பர் பக்கத்தில் இருக்கிற அந்த பஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் அது எந்த ரூட்டில் வருதுன்னு உங்களுக்கு காட்டும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே போக போகுதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்குது அதே மாதிரி இந்த பஸ்ஸு எங்கே நிற்கிதுன்னு கூட அந்த பஸ் சிம்பிள் காட்டும் இப்போது இதில் இந்த பஸ்ஸை தொழுடூர்க்கும் உளுண்டூர்பேட்டுக்கும் நடுவில் இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு ரைட் சைடில் ஈடிஎன் போட்டிருக்கு இடிஎன எஸ்டிமேட்டட் டைம் அரைவல் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு எத்தனை மணிக்கு பஸ் வந்துச்சுன்னு டைம் காட்டும் ரைட் சைட் டாப்ல இருக்க மேப் யூன்னு நீங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேப்ல காட்டும் இதில் அந்த க்ரீன் லைன் தான் அந்த ரூட் அந்த ஒயிட் கலர் டாட் டாட்டா இருக்கிறது அந்த பஸ் ஸ்டாப்ஸ் இதே நீங்க எம்டிசி பஸ் பார்க்கணும்னு நினச்சா கூட நீங்க திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடில் இருக்க அந்த மூணு லைன் கிளிக் பண்ணீங்கன்னா சேஞ்ச் ஏஜென்சி சிட்டின்னு இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்க ஒரு க்ரீன் கலர் லாலிபப் மாதிரி காட்டுது அதுதான் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்றது லொகேஷன் மார்க்கர் மாதிரி

உங்களுக்கு எஸ்ஐடிசிலேருந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இந்த மெசேஜ் வச்சு கூட நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க பாய்